இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. மத்திய எலெக்ஷன் கமிஷன் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எந்தெந்த கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டது, யார் யார் எவ்வளவு கொடுத்தார்கள் என்பதை பற்றிய அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட எத்தனை கம்பெனிகள் கொடுத்தார்கள், அந்த பணம் என்றைய தினம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று பொதுமக்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு 6,061 கோடி ரூபாய், திரிணாமுல் காங்கிரஸ்க்கு 1,610 கோடி ரூபாய், அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு 1,422 கோடி ரூபாய், பிஆர்எஸ் பாரதிய ராஷ்டிர சமிதிக்கு 1,215 கோடி ரூபாய், பிஜு ஜனதாதள் 775 கோடி ரூபாய், திராவிட முன்னேற்றக் கழகம் 639 கோடி ரூபாய் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி இது நான் மேஜராக சொன்ன ஒரு 6 கட்சிகள். இது மாதிரி மற்ற கட்சிகளுக்கெல்லாம் எவ்வளோ அளிக்கப்பட்டிருக்குன்னு, ஒரு கட்சிக்கு 70 லட்சம் கூட கொடுத்துருக்காங்க. இதுதான் மத்திய எலெக்ஷன் கமிஷன் சமர்ப்பித்த அறிக்கை. அப்போ இந்த அறிக்கையை பார்த்த உடனே ஊடகங்கள் செய்தித்தாள்கள் எல்லாத்துலேயும் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு 6,061 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க, மற்றவங்களுக்கெல்லாம் அதில் 1/4 கூட வரவில்லை, 1/3 கூட வரவில்லை. உதாரணத்திற்கு டிஎம்கேயும் பாரதிய ஜனதா கட்சியும் கம்பேர் பண்ணால் 1/10 கூட வரவில்லை. அப்போ பாரதிய ஜனதா கட்சி ஏதோ மக்களை ஏதோ துறையில் வற்புறுத்தி வாங்கப்பட்டதாக தெரிகிறது, அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். அப்போ இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நிஜமாகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த பாண்ட்ஸ் மூலமாக கொடுக்கப்பட்ட நன்கொடை மிகவும் அதிகமாக என்று நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ சில அனாலிசிஸ் பண்ண வேண்டியிருக்கு. உதாரணத்திற்கு நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால், இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியானது 18 மாநிலங்களில் ஆட்சி செய்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் 1 மாநிலத்திலும், காங்கிரஸ் கட்சி 5 மாநிலத்திலும், பிஆர்எஸ் எந்த மாநிலத்திலும் ஆட்சி இல்லை, பிஜு ஜனதாதள் ஒரிசாவில் 1 மாநிலத்தில் இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் இருக்கிறது. அப்படி என்றால் 1 மாநிலம் ஆட்சி செய்கிற திரிணாமுல் காங்கிரஸுக்கு 1,650 கோடி ரூபாய் டொனேஷன் வந்திருக்கிறது பாண்ட்ஸ் மூலமாக, 18 மாநிலங்களில் ஆட்சி செய்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு 6,061 கோடி ரூபாய் வந்திருக்கிறது. இந்த ப்ரொபோர்ஷனில் வச்சு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சிக்கு கிட்டத்தட்ட 28,962 கோடி ரூபாய் கொடுத்துருக்கணும். திரிணாமுல் காங்கிரஸுக்கு 1 மாநிலத்துக்கு மக்கள்கிட்டேருந்து 1,609 கோடி ரூபாய் வந்திருந்தால், பாரதிய ஜனதா கட்சிக்கு 28,962 கோடி ரூபாய் வந்திருக்க வேண்டும். ஆனால் 6,061 கோடி ரூபாய் தான் வந்திருக்கிறது. அப்போ எத்தனை மாநிலங்கள் ஆட்சி செய்கிறது என்றது கம்பாரிசன் பார்க்குறோம். அதே நேரத்தில் காங்கிரஸ் 5 மாநிலத்தில் ஆட்சி செய்கிறாங்க, அவங்களுக்கு 1,421 கோடி ரூபாய் வந்திருக்குன்னு பார்த்தோன்னா, ஒரு மாநிலத்தில் எத்தனை மாநிலத்தில் ஆள்கிறார்கள் என்று வைத்து பார்த்தால் 5,115 கோடி ரூபாய் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்க வேண்டும், 6,046 கோடி ரூபாய் வந்திருக்கிறது. அதற்கு வேறு காரணங்கள் இருக்கிறது, நம்ம பின்னால் பார்க்கலாம். அதே நேரத்தில் பிஆர்எஸ் கட்சி எந்த மாநிலத்துமே இல்லை, அவங்களுக்கே 1,214 கோடி ரூபாய் வந்திருக்கு. மேலும் எடுத்துக்கொண்டோம் என்றால் பிஜு ஜனதாதள் 1 மாநிலத்தில் ஆளுகிறது, அவங்களுக்கு 775 கோடி ரூபாய் வந்திருக்கு. 1 மாநிலத்தில் ஆளுகிற கட்சிக்கு 775 கோடி ரூபாய் வந்திருக்குன்னா, 18 மாநிலத்தில் ஆள்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு அதே ப்ரொபோர்ஷனேட்டில் பிஜு ஜனதாதளத்துக்கு எப்படி வந்திருக்கோ அதுக்கு சமமாக நம்ம வச்சு பார்த்தோன்னா 13,950 கோடி ரூபாய் வந்திருக்க வேண்டும். ஆனால் வந்த தொகை ஆனது 6,061 கோடி ரூபாய் தான். சரி, அதை விட்டு விடுவோம், தமிழகத்தை எடுத்துக்கொள்வோம். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் ஆட்சி செய்கிறது, இவர்கள் 1 மாநிலத்தில் தான் ஆட்சி செய்கிறார்கள், இவர்களுக்கே 639 கோடி ரூபாய் வந்திருக்கிறது என்றால், 18 மாநிலங்கள் ஆறுகிற பாரதிய ஜனதா கட்சிக்கு 1,661 கோடி ரூபாய் தான். இவர்களை ஒரு பேஸாக வைத்து பார்த்தோம் என்றால்
பாரதிய ஜனதா கட்சிக்கு 11,052 கோடி ரூபாய் வந்திருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 5,000 கோடி ரூபாய் கூட வந்திருக்கணும். அப்படியெல்லாம் வரல. அப்போ பாரதிய ஜனதா கட்சியானது எந்த விதமான அட்வான்டேஜையும் எடுத்துக்கொள்ளை. அவங்க இவ்வளவு மாநிலத்தில் ஆள்றாங்க, அதனால் அவங்களுக்கு அதிக அளவில் டொனேஷன் வந்திருக்குன்னு தான் எடுத்துக்க முடியுமே தவிர, இன் ப்ரொபோர்ஷனேட்டில் எடுத்து பார்த்தோம் நம் எத்தனை மாநிலங்கள் ஆட்சி செய்கிறார்கள் என்று அப்படின்னு கணக்கு வச்சு பார்த்தா, இந்த மேஜராக 5 கட்சி கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ ஒன்றும் பெரிதாக பாரதிய ஜனதா கட்சிக்கா சொல்லப்போனால் இவர்களுக்கெல்லாம் நிறையா வந்த மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு மாநிலம் இல்லைன்னா காங்கிரஸ் கட்சி 5 மாநிலம் ஆட்சி செய்கிறார்கள். சரிங்க, மாநிலத்தை கம்பேர் பண்ண வேண்டாங்க. இவங்களுக்கு மற்றவங்களுக்கு எவ்வளவு லோக்சபா சீட்டு இருக்குது, லோக்சபா ராஜ்யசபா எத்தனை எம்பிக்கள் இருக்காங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு லோக்சபா ராஜ்யசபாவில் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 384 எம்பிக்கள் இருக்கிறார்கள். இது நான் சொல்ல, விக்கிபீடியாவில் கொடுத்தாங்க, சைட்டில் சொல்கிறாங்க, 384 எம்பிக்கள் இருக்காங்க. அதே நேரத்தில் திரிணாமுல் காங்கிரஸுக்கு லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் சேர்த்து 33 எம்பிக்கள் தான் இருக்காங்க. 33 எம்பிக்கள் இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸுக்கு 1,610 கோடி ரூபாய் வருகிறது. அப்போ அதே ப்ரொபோர்ஷனேட்டை வச்சா பாரதிய ஜனதா கட்சிக்கு 3 பங்கு வந்திருக்கணும், 18,734 கோடி ரூபாய் வந்திருக்கணும், வரல. 75 எம்பிக்கள் வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு 1,422 கோடி ரூபாய் வந்திருக்கணும், ஆனால் வந்திருக்கு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு 1,061 கோடி ரூபாய் தான் வந்திருக்கு. அதே ப்ரொபோர்ஷனேட்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 7,280 கோடி ரூபாய் வந்திருக்கணும். இல்லை, நம்ம பிஆர்எஸ் பார்ட்டிக்கு அவங்கள்ட்ட ஒரு 11 எம்பிக்கள் இருக்காங்க லோக்சபா ராஜ்யசபா சேர்த்து, அவங்களுக்கு 1,215 கோடி ரூபாய் இருக்குது. அதை பேஸாக வச்சு பார்த்தோன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு கிட்டத்தட்ட 42,414 கோடி ரூபாய் வந்திருக்கணும். பிஜு ஜனதா தளத்துக்கு அதே மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டாக வச்சு பார்த்தோன்னா 775 கோடி ரூபாய் வந்திருக்கு, 21 எம்பிக்கள் இருக்காங்க. அதை பேஸாக வச்சு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சிக்கு 14,171 கோடி ரூபாய் வந்திருக்கணும். இதெல்லாம் விட்டுருவோம், நம்ம டிஎம்கேயே எடுத்துப்போம். டிஎம்கேக்கு 34 பேர் இருக்காங்க, அந்த 34 எம்பிக்களுக்கு 639 கோடி ரூபாய் வந்திருக்கு. அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு 7,216 கோடி ரூபாய் வந்திருக்கணும். அப்போ இதை ப்ரொபோர்ஷனேட்டாக வச்சு பார்த்தோன்னா அவங்களுக்கு இருக்கிற எம்பிக்களுக்கும் நமக்கு இருக்கிற எம்பிக்களுக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட 10 பங்கு எம்பிக்கள் ஜாஸ்தி இருக்காங்க. தமிழ்நாடே எடுத்துக்கிட்டோன்னா டிஎம்கேயில் 34 எம்பிக்கள்னா அங்கே 384 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு 34 எம்பிக்கு 639 கோடி ரூபாய் வாங்குகிறாங்க, அங்கே வந்து 384 எம்பிக்களுக்கு 1,061 கோடி ரூபா தான் வந்திருக்கு. அப்போ ப்ரொபோர்ஷனேட்டாக வச்சு பார்க்கும்போது ஒரு 7,216 கோடி ரூபா வந்திருக்கணும், வரலையே. அப்போ இது ஏதோ எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து பாரதிய ஜனதா கட்சி மாத்திரம்தான் அவங்களுக்காக டொனேஷன் வாங்கிறதுக்காக ஏதோ வந்து தனக்காக கொண்டு வந்த ஒரு சட்டம் அப்படின்னு யாரும் குதூகலிக்க வேண்டாம். இந்த சட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியோட மற்றவங்க தான் அதிக பயனடைந்திருக்கார்கள் என்கிறத டேட்டா அனாலிசிஸ் சொல்லுது. சரி, இதையும் விட்டுடுவோம். எத்தனை எம்எல்ஏ எம்பிக்கள் இருக்கிறார்கள் இவர்கள் மொத்தத்தில் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 430 எம்எல்ஏக்கள் எம்எல்சிக்கள் இருக்கிறார்கள் என்றால், அந்த 4,000க்கு மேல் இருக்கிற எம்எல்ஏக்களில் பாரதிய ஜனதா கட்சியில் 18 மாநிலங்கள் ஆட்சி செய்யும் மாநிலங்களும் சரியும் ஆட்சி இல்லாத மாநிலங்களும் சேர்த்து 1,649 எம்எல்ஏக்கள் எம்எல்சிக்கள் இருக்கிறார்கள். இந்த 1,649 எம்எல்ஏ எம்எல்சி 384 எம்பி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்தது 6,661 கோடி ரூபாய் தான். அதே நேரத்தில் திரிணாமுல் காங்கிரஸுக்கு 228 எம்பி இருக்காங்க. அதை ஒரு பேஸாக வச்சு பார்த்தோன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு 11,637 கோடி ரூபாய் வந்திருக்கணும். இல்லை, காங்கிரஸை வச்சு பார்த்தோன்னா நமக்கு ஜாஸ்தி இருக்குது, 3,205 கோடி ரூபா தான் பேஸாக இருக்குது, நமக்கு 6,661 கோடி ரூபா வந்திருக்கு. ஆனால் பிஆர்எஸை வச்சு பார்த்தோன்னா அவங்களுக்கு 66 எம்எல்ஏ எம்எல்சி தான் இருக்காங்க. அதை பேஸாக வச்சு பார்த்தா 30,331 கோடி ரூபா பாரதிய ஜனதா கட்சிக்கு அவங்களுக்கு அந்த ப்ரொபோர்ஷனேட்டில் வந்திருக்கணும். சரி, அதையும் நம்ம பார்க்கல. பிஜு ஜனதா தளத்தில் வச்சே பார்ப்போமே, 111 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. அதை பேஸாக வச்சு பார்த்தா கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு 11,513 கோடி ரூபாய் வந்திருக்கணும்.
யாருமே வேண்டாங்க. நம்ம தமிழகமே உதாரணமாக எடுத்துப்போங்க, டிஎம்கேக்கு 138 பேர் இருக்காங்க. இந்த 138 பேரை பேஸாக வச்சு பார்த்தால் 7635 கோடி ரூபாய் வந்திருக்கணும். ஆனால் இவங்களுக்கு வந்தது 6061 கோடி ரூபாய் தான். ஸோ இதையே பேஸாக வச்சு பார்த்தா கூட ப்ரொபோர்ஷனேட் அடிப்படையில் பேசிக்காக இத்தனை பேர் இருக்காங்கன்னா இத்தனை பேருக்கு டொனேஷன் மூலமாக வந்திருக்கலாம் அப்படிங்கிறத வச்சு பார்த்தா கூட பாரதிய ஜனதா கட்சி வந்து எலக்ட்ரல் பான்ஸில் முதலிடத்தில் இல்லை, நம்பரில் தான் முதலிடத்தில். அவங்கள்ட்ட இருக்கிற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஆளும் மாநிலங்களெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க ரேஸில் எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னா 6 அல்லது 7வது இடத்துல தான் இருக்காங்க. நம்பரில் தான் முதலிடமாக தெரிகிறதே தவிர இருக்கும் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஆளும் மாநிலங்களை பார்க்கும்போது 6வது அல்லது 7வது இடத்துல இருக்காங்க. சரி, இந்த டாப் 5 மாநிலம் இருக்குல்ல, அந்த 5 மாநிலத்தை வச்சு நம்ம ஒரு சின்ன கம்பாரிசன் பார்ப்போம். அதாவது 5 பார்ட்டி நம்ம என்ன எடுத்துப்போம், திரிணாமுல் காங்கிரஸ், காங்கிரஸ், பிஆர்எஸ், பிஜேடி, டிஎம்கே. அதாவது பிஜேபிக்கு கீழே வாங்கினா 5 பார்ட்டிஸ். இவங்க 5 பேரும் சேர்ந்து 5661 கோடி ரூபா வாங்குறாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு 6061 கோடி ரூபா. 5 மாநிலம் காங்கிரஸ் 5 மாநிலம், மற்ற 4 பார்ட்டி 3 மாநிலம், மொத்தம் 8 மாநிலங்கள் ஆள்கிற பார்ட்டிக்கு 5661 கோடி ரூபா வருது. 18 மாநிலங்கள் ஆள்கிற பார்ட்டிக்கு 6061. அதை பேசா வச்சு பார்த்தா 12736 கோடி ரூபா வந்திருக்கணும். அதில் பாதி 6061 கோடி ரூபா கூட வரல. சரி, அதை விட்டுடுவோம். இவங்களுக்கு கம்பைண்டாக எம்எல்ஏஸ் இருக்காங்க இந்த 5 பார்ட்டிக்கும் டோட்டல் எம்எல்ஏ எம்எல்சி 1274 பேர் இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு 1649 பேர் இருக்காங்க. அதை பேஸாக வச்சு பார்த்தா கூட ஒரு 7327 கோடி ரூபா வந்திருக்கணும். 6061 கோடி ரூபா தான் வந்திருக்கு. சரி, இந்த 5 கட்சிக்கும் இருக்கிற எம்பிசியும் வச்சு பார்ப்போம். 174 எம்பிஸுக்கு அவங்க வாங்கியிருக்காங்க. 174 எம்பிஸுக்கு 5661 கோடி ரூபா வாங்கியிருக்காங்க. இவங்க 384 எம்பிக்கு 6061 தான். சரி, அதை பேஸாக வச்சு பார்த்தா கூட இவங்களுக்கு 12492 கோடி ரூபா வந்திருக்கணும். எந்த ரூபத்தில் அனலைஸ் பண்ணி பார்த்தாலும் பிஜேபிக்கு வந்த டொனேஷன் வந்து ஒரு அண்டி இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்தோ இல்லது அதிகமாக வந்தது என்றோ கூற முடியாது. அப்போ என்ன தெரிகிறது, நிறைய விவாதங்களிலும் விவாத மேடைகளிலும் பாரதிய ஜனதா கட்சி அவங்களுடைய பொசிஷனை யூஸ் பண்ணி அதிகமாக டொனேஷன் வாங்கிட்டாங்க, அது விதால தான் அவங்களால இந்த மாதிரியெல்லாம் எலெக்ஷனில் வேலை செய்ய முடியுது அப்படின்னு சொல்கிறதை பார்த்தால் மற்ற இந்த 5 கட்சிகளும் அவங்களை விட கிட்டத்தட்ட ஒரு 15-40% 50% கூட வாங்கியிருக்காங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன, எத்தனை மாநிலங்கள் ஆள்கிறார்கள், எத்தனை எம்எல்ஏ எம்பிக்கள் இருக்கிறார்கள், இதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணும்போது அப்போ உண்மை தெரியுது. உண்மை என்ன தெரிகிறது, இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸால் அதிக பெனிஃபிட் அடைஞ்சது பிஜேபி கட்சியை விட தமிழ் மாங்கிற டிஎம்சி, திரிணாமுல் காங்கிரஸ், காங்கிரஸ், பிஆர்எஸ், பிஜேடி, நம்ம தமிழகத்தில் டிஎம்கே. அதனால் இவங்களுக்கெல்லாம் பிஜேபியை பற்றி சொல்கிறதுல எந்தவித உண்மையும் இல்லை என்பது தான் நிரூபணமாகிறது.